ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருப்பதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதிக்கு உண்டான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன வந்திருக்குன்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசனம் சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 சிறப்பு தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுது, 500 சிறப்பு தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுது, அது இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரம் குடோனில் வச்சுருக்காங்க, திருமலையிலையும் திருப்பதியிலையும் ரூம்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா, இதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணால் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். லைக் போட்டால் தான் பல பக்தர்களுக்கு போய் சேரும். ஃபஸ்ட்டு 500 விக்சல் சேவா தர்ஷன் அது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 4ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 500 விக்சல் சேவா தர்ஷன் காலையில் 10 மணிக்கு. யாராக புக் பண்ணலாம் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ண ஏற்கனவே நாங்கள் பேமெண்ட் கட்டியிருந்தோம், நாங்கள் புக் பண்ண போகிறோம்னா நீங்கள் தாராளமாக வச்சு புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பேமெண்ட் கட்டியிருக்கோம், இப்போ நாங்கள் புக் பண்ணலான்னு இருக்கோம்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த மாதத்துக்குன்றது விளக்கமாக சொல்லலாம் அவங்க. அதுக்கடுத்தது ஜூலை மாதத்துக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க 300 சிறப்பு தரிசனம், நிறைய பேர் கமெண்ட்டில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜூலை மாதத்துக்கு, ஜூன் மாதம் கடைசியில் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான ஒரு 3 நாள் வெயிட்டிங் இருக்குது, அது இந்த மாதம் கடைசியில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துக்கு ஒரு 3 நாள் இருக்குது, அது இந்த மாதம் கடைசியில் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இலவச தரிசனம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. நேற்று வந்து 20 கம்பார்ட்மெண்ட், அதாவது 20 குடோனுமே நேற்று ஃபுல்லாக இருக்குது. டிடிடி சார்பாக கொடுத்துரு ப்ரெஸ் நோட்லேயே பாருங்கள், மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 65,786 பேர் நேற்று தர்ஷன் பார்த்துருக்காங்க. 34,776 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4.6 கோடி வருமானம் வந்திருக்கு டிடிடிக்கு நேற்று மட்டும். 300 சிறப்பு தரிசனம் நேரம் எடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிருக்கு. நேற்று 3 மணி நேரம் தர்ஷனுக்கு ஆயிருக்கு. இன்றைக்கி 2:45 தான் இருக்குது இன்றைக்கி 300 சிறப்பு தரிசனம். இன்றைக்கி காலையில் 2:45 தான் இருக்குது. இன்றைக்கி இலவச தரிசனம் ஒன்றும் அப்டேட் ஒன்றும் வரல, வந்தவங்க கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இலவச தரிசனம் போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். 300 சிறப்பு தரிசனம் போகும்போது ஜென்ஸாக இருந்தால் வேட்டி சட்டை, லேடிஸாக இருந்தால் சாரீ கம்பல்சரி, பசங்களுக்கு தேவையில்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, 12 வயசு கீழே இருக்கவங்களாம் இலவச தரிசனத்துக்கு ஏன்னா கேட்பாங்களா, யாருமே கேட்க மாட்டாங்க. நீமான தாராளமாக போகலாம். 300 சிறப்பு தரிசனம் போகும்போது அவங்களுக்கு 12 வயசு கீழே ஆகுதுன்றதுக்கு ஏன்னா ஒரு அத்தாச்சி மட்டும் எடுத்துருப்பாங்க, ப்ரூஃப் எதனா எடுத்துருப்பாங்க போதும். திருமலையில் இன்றைக்கி ரூம்ஸ் கிடைக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமலையில் கொஞ்சம் ரூம் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பதிலையும் ரூம்ஸ் கிடைக்குது, ஒன்றும் சிக்கல் கிடையாது. திருப்பதியில் வந்து விஷ்ணுவாசம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசாமி சத்திரம், அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்கள்லாம் டிடிடி ரூமு. திருமலையில் பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் டோல்கேட்டு, அலிபிரி டோல்கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி செக்கிங் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், இடங்கள்லாம் திருப்பதி ரூம்ஸ் கிடைக்குது. அதேமாதிரி திருமலைக்கு போகும்போது நடைபாதை வந்து செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நடைபாதையில் அலிப்பிரி நடைபாதை மட்டும் தான் திறந்திருக்கு. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து நள்ளிரவு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். நீங்கள் நள்ளிரவுலாம் போகலாமான்னு கேட்குறீங்க, நள்ளிரவுனா 10 மணிலேருந்து தான் அலோடு, அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசனத்துக்கு போகும்போது ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கேட்குங்க. ட்ரெஸ் கோட் இலவச தரிசனத்தில் ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணுற எல்லா டிக்கெட்டுக்குமே ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட், ஆஃப்லைனில் போகிற தர்ஷனுக்கு எதுக்குமே கிடையாது. அதேமாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணவங்களும் கேட்குறீங்க, ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் பண்ணியிருந்தாலும் ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி தான் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஆனாலுமே எல்லாருமே 7-6 மணிக்கெலாம் போய் உட்காந்துக்கிறீங்க, அவசியமற்றது. நீங்கள் 10 மணி போல போங்க, வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 11 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்கூட்டியே போய் ஏன் குடோனில் கஷ்டப்படுறீங்கன்றது தான் எனக்கு தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் திருமலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தடை மட்டும் நம்ம சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், கேளுங்க. திருமலையில் வந்து நீங்கள் ஆஃப்லைன் ரூம்ஸ் நான் வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க, இல்லை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. இந்த 2 இடத்துல ரூம் உடனே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரூம் இருந்தால் அங்கே போகும்போது உங்களோட ஆதார் கார்டை காட்டுங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ரூம் கொடுப்பாங்க. ஒரு ரூம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, உங்களோட லிமிட்டேஷன் தான் அது. ஒரு ரூம் வாங்குறதுக்கு ப்ராக்ரஸ் ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் நீங்கள் எந்த கெஸ்ட் ஹவுஸ் காட்டுதோ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அந்த எஸ்எம்எஸை காமிச்சிங்கன்னா ஒரு ஸ்லிப்பும் ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. அதை வாங்கி வேண்டாம் திருமலை ரூம் ப்ராக்ரஸ். திருப்பதி ரூம் ப்ராக்ரஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஏதோ ஒரு நீங்கள் சீனிவாசனோ கோவிந்தராஜசாமி சத்திரமோ ஏதோ ஒரு இடங்களுக்கு போய் ரூம்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும்தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். திருப்பதிக்கும் திருமலைக்கும் வித்தியாசம் இதுதான், ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களை எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா பல பக்தர்களுக்கு போய் சேரும் அந்த வீடியோ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.